கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அரசியல் தலையீடு எதுவும் கிடைக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொடநாடு வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். கொடநாடு குற்ற சம்பவங்களில் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் இதில் பழிவாங்கும் நடவடிக்கை எதுவும் கிடையாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுவதாகவும் தேர்தல் வாக்குறுதியின்படிதான் தற்போது கொடநாடு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். வழக்கு விசாரிக்கப்பட்டு உண்மை குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்று ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் முறைப்படி நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுதான், அரசியல் நோக்கத்தோடு அல்ல, முறைப்படி நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நீதிமன்ற அனுமதியோடு தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இதில் அரசியல் தலையீடோ பழிவாங்குற எண்ணமோ நிச்சயமாக இல்லை. முதலமைச்சரின் இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையில் கோஷம் எழுப்பினார்கள். அவையில் பேச அனுமதி வழங்கப்படாததால் அவர்கள் வெளிநடப்பு செய்ததுடன் இன்றும் நாளையும் அவையை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்தனர். அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுகவின் தேர்தல் அறிக்கையில் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டதாகவும் அதில் ஓரிரு வாக்குறுதிகள் மட்டும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், தற்போது மக்களை திசை திருப்பவே தம்மையும் முன்னாள் அமைச்சர்களையும் பழிவாங்கும் நோக்கத்தோடு கொடநாடு விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். அவர் வாக்குறுதி கொடுத்தார்கள், அந்த வாக்குறுதிகள் முழுவதும் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சிலதான் நிறைவேற்ற அறிவிச்சாங்க, அதையும் நிறைவேற்ற முடியல. இதையெல்லாம் மறைப்பதற்கு, மக்களை திசை திருப்புவதற்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு கட்சி தலைவர் மீது வழக்கை போட்டு அந்த கட்சியை திசை திருப்பி, மக்களை திசை திருப்பி, அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற எண்ணத்திலே இந்த பொய் வழக்கு போடுகின்ற முயற்சியை திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்துக்கின்றது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம்.